ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசீ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடியக்கூடிய, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யணுன்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் ரஃபிசீ லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இன்றைக்கி நான் மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் வந்து முழுசு முழுசாக இந்த மாதிரியே போட்டாச்சு. தேவையான அளவு ஒரு பல்லாரி வெங்காயத்தை முட்டைக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனது இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதில் இப்போ சேர்த்துருவோம். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்மளோட ஆனியன் எல்லாம் இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமை. இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தக்காளி எல்லாம் இப்போ தான் ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் தான் நம்மளுடைய கேஸை வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா ரெண்டாவது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற மல்லித்தூள் தான். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை எப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விடாமல் விட்டோம்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக வந்து பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட தண்ணி இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதையுமே நீங்கள் இந்த மாதிரி வலிச்சு விட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற எண்ணெயுமே சரி மசாலாவும் சரி ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா அது மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மஷ்ரூம் மசாலாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. மேலே இருக்க வந்து எண்ணெய் தான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் இப்போ வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். எல்லா மஷ்ரூம்ஸுமே இதில் இப்போ நம்ம சேர்த்துக்குருவோம். மஷ்ரூம்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா ரெண்டாவது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு நாம மூடி போட்டுடலாம். மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே இறங்கிருச்சுனாலே இதுக்கேற்ற அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நாம இதுக்கு மூடி போட்டுடலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா வந்து நான் ஆன்லேயே வச்சுருந்துட்டேன், அதாவது ஹை ஃப்ளேமில். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கு இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நமக்கு இதை விட இன்னும் லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சி தான் தேவைப்படுது. அதனால் வந்து இன்னொரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் இது இப்படியே இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எக்ஸஸாக உப்பு சேர்த்தோம்னா இது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும்போது ரொம்ப கூட இருக்க மாதிரி இருக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை நம்ம சேர்த்துடலாம். முதல்ல ஒரு கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன், கடைசியில் கார்னிஷிங்காண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதேமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் இது இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளோட தண்ணி வந்து லைட்டாக நம்ம வத்து இருக்கிறது தெரியும். இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் இதை நீங்கள் இன்னும் லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் ட்ரையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா இப்போ வந்து தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. மஷ்ரூம் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்காண்டி கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி தழைகளை போட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா இப்போ தயாராகிருச்சு. நம்மளுடைய இந்த மஷ்ரூம் மசாலாவை சப்பாத்தி சாதம் சொல்லிட்டு எல்லா இதுக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, சீக்கிரமாக வேலை முடியக்கூடிய, நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடக்கூடிய நம்மளுடைய இந்த மஷ்ரூம் மசாலா இப்போ தயாராகிருச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.